ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்னைக்கு ஒரு குட்டி விழா பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வளைகாப்பு ஃபங்க்ஷன் குட்டீஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஒரு வழியாக அவங்கள வெளியில் கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் எங்கள் இருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அங்கே ரீச் ஆக எப்படியும் வளையல் போனங்காட்டி போலான்னு பார்த்தோம் டிஎம்கே இளைஞரணி மாநாடு சேலமில் நடக்கிறனால பைபாஸே ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆனோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோன்னு ஒரு ஐடென்டிக்காக ஃபோட்டோ எடுத்தாச்சு அடுத்து முக்கியமான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அஞ்சு வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஸ்வீட்டு பாயாசம் அப்பளம் வடைன்னு விருந்து பயங்கரமாக இருந்தது குட்டீஸும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் ஐட்டம் என்ன இருக்குதுன்னு பார்க்க போனால் முக்கியமாக குட்டீஸ் ஐஸ்கிரீம் தேர்ந்தாங்க வெண்ணிலா ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க வாழைப்பழம் பீடா எல்லாம் இருந்தது நாங்கள் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணோம் குட்டிஸ் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே ஃபங்க்ஷனில் டெக்ரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க அதை உங்களுக்கு காமிக்கலான்ட்டு எடுக்க போயிருந்தேன் வளைகாப்பு அப்படிங்கிறனால தீம் வந்து குழந்தைங்களோட ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது டயப்பர்லேயே த்ரீ ஸ்டேஜ் அந்த கேக் மாதிரி இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய டாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேர்ள் டாய் கூட அழகாக இருக்குது கிருஷ்ணர் அழகாக இருக்காரு முன்னாடி அந்த தொட்டில் மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது ஸ்டேஜுமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பேங்கிள்ஸ் வச்சே தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க இதுவும் நல்லா இருந்தது அங்கேருந்து கிளம்பிட்டோம் வெளியே வர வழியில் ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அதுக்குள்ளே என்ன ஃபிஷ் இருக்குது அது பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்க ஜாதி பூச்செடியில் நான் அதுக்குள்ளே பூவை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கீழே போய் பூ பறிக்க போயிட்டேன் இது என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் இந்த பூவை பறித்து எடுத்து வைக்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் எனக்கு அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் கட்டி வச்சாச்சு யாருக்கெல்லாம் பூ பிடிக்குமோ கமெண்ட்லஸ் தம்ஸ்அப் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க